வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. ஆண் கலைஞர்கள்ல பன்முக கலைஞர் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இப்போ டி ராஜேந்திர அவர்கள் சொல்லுவாங்க, இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகர், கவிஞர் அப்படின்னு. அதே போல கங்கை அம்மன் அவர்கள் சொல்லுவாங்க, பாக்கியராஜ் அவர்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்காங்க. அது போல பெண்கள் இருக்காங்களா அப்படின்னா, எடுத்து நம்மளுக்கு ஞாபகம் வர்றது பானுமதி அம்மா அவர்கள், பானுமதி ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் முழு பேரை சொல்லுவாங்க. அவங்க வந்து நல்ல பாடகி, படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, இயக்கத்துலேயும் அவங்களுக்கு தெரியும். தயாரிப்பாளராக இருந்திருக்காங்க, பாட்டு எழுதுவாங்க, இசையமைப்பாளராக இருந்திருக்காங்க. அதனால வந்து நல்ல நடிகை. இப்படி பன்முகத்தன்மை கொண்டவங்க பரணி ஸ்டுடியோ அவங்களுக்கு தான் ஒரு ஸ்டுடியோவுடைய ஒரு முதலாளி. இப்படி பன்முகம் கொண்ட கலைஞராக, பெண் கலைஞராக இருப்பவர் பானுமதி அவர்கள். பானுமதி அம்மாவுக்கு வந்து அவங்க குரல் வந்து ஒரு யூனிக் வாய்ஸாக இருக்கும், அதை இமிடியேட் பண்ணவே முடியாது. சில இடத்துல அப்படியே வைப்ரேஷன் வரும், அழகாக உடஞ்சி தொண்டை மாதிரி வரும், அது ஒரு தனி சிறப்பாக இருக்கும். அவங்க வந்து எம்ஜிஆர் கூடயும் சரளமாக நடிப்பாங்க, சிவாஜி கணேசன் கூட நடிப்பாங்க, அது மாதிரி ரங்காராவ் கூட நடிப்பாங்க. அப்படி பல பேர் விளப்பட்ட கலைஞர் கூட எந்த தயக்கமும் இல்லாமல் நடிப்பாங்க. சில இடத்துல கோபம் வர இடத்துல பயங்கரமாக கோபம் வந்துடும், அதுக்கு வந்து சிவாஜியும் பயப்படுவார், எம்ஜிஆரும் பயப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பானுமதி அம்மாவுடைய பன்முக திறமையில பாடலை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய பாடல் ஹிட்ஸ் ஆகும் அவங்களுக்கு. அதுல ஒரு பாடல் தான் நீங்க பத்தி பார்க்க போறோம். அது என்ன படம்னா, ஏவிஎம் தயாரிப்பில் வெளிவந்த அன்னை அப்படிங்கிற திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டா சுதர்சனம் அவர்கள். இது கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல், ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காயாம் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று அப்படிங்கிற பாடல், அதை பத்தி தான் பேச போறோம். இந்த பாடல்ல முகப்புல அந்த இசை சிம்பிள் சிம்பிளா தான் வரும், ஆனா வெயிட்டா இருக்கும். டியூன் மெலடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதுல பானுமதி அம்மாவோட குரல் வந்து ஓங்கி ஒழிச்சு பாட்டை வந்து ரொம்ப ஹிட் ஆக்கிடுச்சு. பாடல் முகப்புல வயலில் நடிப்போம், அதுக்கப்புறம் ஃப்ளூட்டும் சித்தாரும் சேர்ந்து பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று அப்படி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பாட்டுலயுமே ரெண்டு பாட்டு வரும். இதே மாதிரி ஒரு பல்லவி ஒரு சரணம் அப்படி ஒரு போர்ஷன். திருப்பி வயசான காலத்துல பிள்ளைலாம் வளர்ந்து விற்பாட்டு மறுபடியும் அந்த பிள்ளைய திருப்பி கேட்க வருவாங்க அவங்க. ஆக்சுவலா கதைப்படி எப்படின்னு கேட்டா, ஒரு பணக்கார ஒரு தம்பதி இருக்கு, குழந்தைகள் இல்லை. ஆனா அவங்களுடைய தங்கச்சி ஏழ்மை நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்கு. அதனால அந்த குழந்தைய இவங்க தத்தெடுத்து நான் வளர்த்துக்கிறேன், செல்லமா வளர்த்துக்கிறேன் அப்படின்னு வரும்போது, ஒரு காலகட்டத்துல அவங்கள்ட்ட குழந்தைய ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை வருமோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், பெத்த அன்னை முக்கியமா வளர்த்த அன்னை முக்கியமா அப்படிங்கிற விஷயத்துல அந்த கதை போகும். பஞ்சு கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் இயக்கத்துல வந்த படம் அது. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வாசனை எழுதியிருக்காரு. இது இந்த மாதிரி ஒரு வெயிட்டான சப்ஜெக்ட் அது. அதுல வந்து நியாயத்தையும், தன் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆசையையும், அதே நேரத்துல தங்கை இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதுல கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இப்ப இதுக்கப்புறம் வந்து சின்னதா பிட்டா மியூசிக் கொடுத்து அப்படி போவோம். அந்த பிஜிஎம் காய்க்காத மரத்தடியில் தேனாறு பாயுதடா, கனிந்து விட்ட சின்ன மரம் கண்ணீரில் ஆடுதடா, கண்ணீரில் ஆடுதடா. அழகா எப்பயுமே ஒரு பாடலுக்கு அந்த பாடல வர்ற வரிகள் அது ரொம்ப சோகமா இருக்கணும். அந்த வரிகளை தாங்கி நிற்கக்கூடிய அந்த மெட்டு, அந்த டியூன் சொல்றமே, அது சோகமா இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வாங்கி பாடுறவங்களுடைய பாவனை, அது சோகமா இருக்கணும்.
அது மட்டும் இல்லாம சப்போர்ட்டா வர அந்த வாத்தியங்கள் இருக்குல்ல, அது அப்படியே தடவி கொடுக்கணும், அதை சொல்றது கரெக்ட் தான் அப்படி அண்டர்லைன் பண்ற மாதிரி அப்படின்னு ஒரு ஃப்ளூட் அழகா போலேசா. இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சா அதுக்கு பலம் அப்படிதான் வந்து சேரும். ஆனா நம்மளுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, இந்த பாட்டு ரொம்ப சோகமா இருக்கு அப்படியே மனசை டச் பண்ணுன்னு சொல்ற மொழிய பாமர மக்களுக்கு அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்ல தெரியாது. ஆனா இதுதான் காரணம் அப்படின்னு அதுல உள்ள பொதிஞ்சிருக்கும். அது அந்த அந்த போர்ஷன் தான் ரொம்ப அழகா இருக்கும். அதாவது காய்க்காத மரத்தடியில் தேனாறு பாயுதடா, கனிந்து விட்ட சின்ன மரம் கண்ணீரில் ஆடுதடா, கண்ணீரில் ஆடுதடா. அந்த கவனிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லும் போது கண்ணீரில் ஆடுதடன்னு ஃபேட்டா சொல்லியிருப்பாங்க. அந்த ஆடுதலாங்கிற வாய்ஸஸ் கொடுப்பாங்க பாருங்க பானுமதி அம்மா, அதான் மெச்சூரிட்டியோட அந்த ஒரு பெரிய திறமசாலியோட பங்கு. கண்ணீரில் ஆடுதடா, அந்த லேசா ஒரு ஷேக் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த பெர்ஃபெக்ஷனோட அடையாளம். அதுக்கப்புறம் ஒரு பீஜியம் வரும், அப்படியே ஒரு சரணம் ஃபுல்லா கொண்டு வந்து பாட்டை முடிச்சிருவாங்க. சரணத்துக்கு முன்னாடி அழகா குரூப் வயலின்னு டெரரு 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 டங் டிங் டங் டங் டிங் டங் 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 அப்படி போய் முடிஞ்சோட சித்தாரும் முடிஞ்சோட ஃப்ளூட்டும். ஊருக்கெல்லாம் நான் கொடுத்தேன் திருப்பி கேட்கவில்லை, உறவு எல்லாம் வாழ வைத்தேன் கடனை கேட்கவில்லை. ஊருக்கெல்லாம் நான் கொடுத்தேன் திருப்பி கேட்கவில்லை, உறவை எல்லாம் வாழ வைத்தேன் கடனை கேட்கவில்லை. எனக்கு தந்த செல்வத்தையே திருப்பி கேட்க வந்தார், இந்த செல்வம் திருப்பி தரும் செல்வம் இல்லை கண்ணே, செல்வம் இல்லை கண்ணே. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. அப்படி போகும். இவ்வளவு இதமா ஒரு பாடல பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு சக்தி ஒன்று உண்டு. பெரும்பாலும் இந்த தாளம் வந்து கே மகாதேவன் நிறைய யூஸ் பண்ணிருப்பார். சில தாலாட்டுகள்லாம் சின்ன பாப்பா எங்க அதுல யூஸ் பண்ணியிருப்பாரு. இது சுதர்சனம் அவர்கள் முயற்சி பண்ணி மிகவும் அற்புதமான வெற்றி பாடலா இந்த பாடல் அமைஞ்சுது. இந்த பாடல இதுல வர்ற மாதிரியே இன்னும் இது வந்து சோகமான வெர்ஷன், அதுவும் சோகமா தான் இருக்கும். பிள்ளை வளர்ந்த பிற்பாடு ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு படுக்கையில படுத்திருக்கும் போது அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற சோகத்துல அந்த பையன் கேட்டுக்கிட்டு இளைஞர் அந்த பாட்டை பாடுவாங்க பானுமதி அம்மா. ஆரம்பத்தை அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்ப இதே பாட்டுலாம் பாடுவாங்க. ஆனா என்ன ஆகுன்னா அந்த சரணத்துல இருக்கிற போர்ஷன் மட்டும் கொஞ்சம் மாத்திருப்பாங்க. அந்த போர்ஷன் எப்படி பாடிருப்பாங்கன்னா, பெற்றெடுக்க மனம் இருந்தும் பிள்ளை கனி இல்லை, பெற்றெடுத்த மரக்கிளைக்கு மற்ற சுகம் இல்லை, சுற்றம் என்னும் பறவை எல்லாம் குடியிருக்கும் வீட்டில், தொட்டில் கட்டி தாளாட்டும் பேரு மட்டும் இல்லை, பேரு மட்டும் இல்லை. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. அப்படி பண்ணிருப்பாங்க. இந்த பாட்டுல செகண்ட் போர்ஷனை பாடும்போது செகண்ட் போர்ஷனுடைய அந்த சேட் வெர்ஷனுடைய சரணம் பாடும்போது அவங்க அழுதுட்டாங்க. அழுது முடிச்சாலும் அழுதாலும் அந்த அழுது விஷயத்தை அந்த அந்த வாய்ப்புக்காக அந்த பாடலை முடிக்கிறதுக்காக காத்திருந்து அந்த பாடலை நடுவில் நிறுத்தாம பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணை துடைச்சிட்டே வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அவங்க அழுகை தீர்த்து அதுக்கப்புறம் கன்சோல் பண்ணி அவங்கள தேர்த்தி அப்புறம் வீட்டுக்கு போனாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் அந்த கேரக்டருடைய அந்த கேரக்டராக நடி, அதாவது ஒரு கேரக்டருக்கு தாம் பாடல் பாடினா அதுலேயே இன்வால்வ் ஆயிடுவாங்க சில நேரத்தில். அதாவது ஜானகி அம்மா வந்து அச்சாணியில வந்து ஒரு பாடல் பாடும்போது இளையராஜா இசையில பாடும்போது பாதியில் நிறுத்திட்டாங்க, அழுதுட்டாங்க. ஆனா இந்த இதுல என்ன, இந்த கேரக்டர் இவங்களே நடிக்கிறதுனால அவங்க கேரக்டராகவும் நடிச்சிட்டு இந்த அதுக்குரிய பாடலை அவங்களே பாடும்போது இன்னும் இன்வால்மெண்ட் அதிகமாயிடும்.
அதனால அந்த மாதிரி இன்வால்மெண்ட் ஆகி ஒரு கேரக்டர்னா அது நடிக்கிறது தானே, காசுக்காக கொடுத்து நம்ம நடிச்சிட்டு வரோம் அப்படிங்கிற தொழில் தானே அப்படின்னு நினைக்காம அது உள்ள பூந்து அது இன்வால்வ் ஆகிறது. ஏன்னா இதுக்கு டைலாக் எழுதும் போது கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் வந்து ஏவிஎம் அந்த மரக்கலையில உட்காந்து இது வேப்ப மரத்தலையில உட்காந்து எழுதும் போது அவர்கிட்ட போயிட்டு என் கேரக்டருக்கும் வலு சேர்க்கிற மாதிரி நீங்க டைலாக் எழுதுங்க, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணா பண்றேன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் மடிச்சு அவர் கொடுத்து அவரை வந்து உற்சாகப்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் உள்ளவங்க பானுமதி அம்மா அவர்கள். அந்த பாட்டை கேளுங்க. பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று பூவாமல் காய்காமல். காட்சி எடுத்துக்கிட்டோம்னா அவரு வளர்ந்த மகன் வந்து கட்டுல ஒரு தலையில கட்டு போட்டு படுத்திருப்பாரு, இவங்க போய் எடுத்தாந்து ஒரு விசிறி எடுத்துட்டு வந்து பக்கத்து தலைமாட்டில் உட்காந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்கும், வேற எந்த காட்சியும் இருக்காது. இதே வந்து அவங்க குழந்தை சின்ன வயசுல அந்த குழந்தைய வச்சு தாளாட்டு வரும்போது ஒரு வீல் சேர்ல அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே அழைச்சிட்டு வருவாங்க, அப்படியே அழைச்சிட்டு வந்து தொட்டில் மாதிரி அழைச்சிட்டு வரும்போது அவங்க தோட்டத்தெல்லாம் சுத்திட்டு அப்படியே ரோட்டுக்கு கூடி வந்துட்டு இருப்பாங்க. இன்டர்கட்ல வந்து சௌகா ஜானகி அம்மாவை காட்டுவாங்க, அதாவது காய்க்காத மரத்தடியில் தேனாறு பாயுதடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கனிந்து விட்ட சின்ன மரம் கண்ணீரில் வாடுதலா அப்படிங்கும் போது சௌகா ஜானகி அம்மா ரொம்ப ஏக்கத்தா வந்த ஏழ்மை குணத்தோட மாடியிலிருந்து பாக்குற மாதிரி அந்த காட்சிகள் வச்சிருப்பாங்க. ஒரு மனசை கவரக்கூடிய அற்புதமான இந்த பாடல், எப்ப கேட்டாலும் அதுல வந்து ஒரு சோகம் இருக்கும், லேசா கண்ணில் நம்மளுக்கு கண்ணீர் விடுற மாதிரி தான் இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான அன்னை அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி அதுல வர இந்த பாடல பானுமதி அம்மா அவர்கள் பாடிய பாடலை பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.